மணிப்பூர் கலவரம். அங்கு அப்பையெல்லாம் வாய் திறக்காம பல நாடுகளுக்கு சென்று வந்து இந்தியாவுடைய பெருமைகளை சேர்த்தேன்னு சொன்ன மோடி, இப்ப வந்து நேற்று செய்தியாளர்களை சந்தித்து முதல் முறையா அங்க நான் வெட்டி தலைகுனிகிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது எப்படி இப்ப எடுத்துக்கிறது? இந்தியாவுடைய பெருமைன்றாரு, மறுபுறத்துல நான் வெட்டி தலைகுனிகிறேன்றாரு, இந்த ரெண்டுத்தையும் எப்படி எடுத்துக்கிறது? முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, மணிப்பூர் இந்தியாவினுடைய மிக முக்கியமான மாநிலம், வடகிழக்கு பகுதியில் எல்லை மாநிலமாக அமைந்திருக்கிறது மணிப்பூர். நாட்டினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டுமானால் மணிப்பூர் மற்றும் வடகிழக்கு எல்லை மாநிலங்களில் அமைதியும் சகஜ நிலைமையும் எப்பொழுதும் நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு மணிப்பூர் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல் பல நாட்களாக வன்முறைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள், குழந்தைகள், அவர்களுக்கு இழைக்கப்படுகிற வன்முறைகளை விவரிப்பதற்கு கூட வார்த்தைகள் இல்லாத ஒரு கோபம் நமக்கு ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நடந்த வண்ணம் இருக்கின்றன. இதற்கு காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு காரணம் அங்கே ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி, இங்கே ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி. இதைதான் திரு மோடி இரட்டை என்ஜின் அரசு என்று பெருமை பேசிக் கொண்டிருந்தார். இந்த டபுள் என்ஜின் அரசு என்பது மணிப்பூரில் படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றுகிற, மக்களை பிளவுபடுத்தி அரசியல் நடத்துகிற, மக்களிடையே வெறுப்புணர்வையும் மக்களிடையே காழ்ப்புணர்வுகளையும் கிளறிவிட்டு அதில் அரசியல் ஆதாயம் தேடுகிற ஒரு கேவலமான அரசியல் பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றுவதால் தான் மணிப்பூரில் இது நடைபெற்றிருக்கிறது. அங்கு மணிப்பூர் மக்கள் இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கிற வன்கொடுமைகள் அல்லது அவர்களுடைய துன்ப துயரங்களை நாம் விவரித்து சொல்லிவிட முடியாது. ஆனால் திரு மோடி அமைதி காத்திருந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எல்லா அரசியல் கட்சிகளையும் பிரதமர் மோடி ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை? மன் கி பாத் என்று அவர் பேசாத பிரச்சனையே அல்ல. ஆனால் மணிப்பூர் குறித்து அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறாரே, இதுக்கு என்ன காரணம் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் கேட்டார்கள். எல்லா சமூக ஊடகங்களும் கேள்வி எழுப்பின. அதே போல மனித உரிமை அவற்றிற்காக போராடுகிற போராளிகள் எல்லாம் கேட்டார்கள். ஆனால் கடைசியாக பாராளுமன்றம் கூடுகிற அன்றைக்கு ஒரு வீடியோ வெளியானதற்கு பின்னர் மோடி வாய் திறந்து பேசுகிறார். உலக நாடுகளுக்கு போனார். கடைசியாக அவர் போய் வந்த இடம் பிரான்ஸ், யுஏஇ. பிரான்சில் அவர் இருந்த பொழுதுதான் ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானம் போட்டது மணிப்பூர் கலவரத்தை குறிப்பாக குறிப்பிட்டு, அதன் காரணமாக அங்கு மனித உரிமைகள் எப்படி பாதிக்கப்படுகின்றன என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி அவர்கள் தீர்மானம் போடுகிறார்கள். பிரான்ஸ் யூரோப்பியன் யூனியனில் ஒரு முக்கியமான நாடு. அப்படி இருந்தும் திரு மோடி அங்கே இருக்கிற பொழுது தீர்மானத்தை கொடுக்கிறார்கள். இந்த அளவிற்கு இந்தியாவை உலக அரங்கில் கேவலப்படுத்தியது யார்? இதைதான் மக்கள் கேட்கிறார்கள், கேட்க வேண்டும். இந்திய நாடு மதர் ஆஃப் டெமோக்ரஸி என்று ஒரு பக்கத்தில் திரு மோடி திட்டிக் கொள்ளுகிறார். ஆனால் மதர் ஆஃப் டெமோக்ரஸி என்று நாம் சொல்லுகிற இந்த மதர் இந்திய தாய் பாரத மாதா. அவர்களுடைய குழந்தைகள் தான் மணிப்பூரில் பெண்கள். அவர்கள் எல்லாம் பாரத மாதாவின் குழந்தைகள். ஆனால் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை இன்றைக்கு நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? மத்திய ஆட்சி தோல்வி கண்டிருக்கிறது. ஒன்றிய ஆட்சி, ஒன்றிய ஆட்சி தோல்வி கண்டிருக்கிறது. மணிப்பூர் ஆட்சி தோல்வி கண்டிருக்கிறது. அங்கிருக்கிற முதலமைச்சர் கையாலாகாதவராக, அல்லது அவருக்கு வேறு ஏதாவது உள்நோக்கம் இருக்க வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு அவர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். மணிப்பூரில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும், பாரதிய ஜனதா கட்சியை தவிர எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த முதலமைச்சர் பொறுப்பில் நீடிப்பது கூடாது, அவர் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் திரு மோடி அவருடைய பதில் என்ன? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய பதில் என்ன? ஏன் அவர் தொடர்ந்து முதலமைச்சராக நீடிக்கிறார்? இவற்றையெல்லாம் தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் திரு மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்கே எந்த நிகழ்வு ஏற்பட்டாலும் அதை ஒரு
அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று முன்கை எடுக்கிறார்களே தவிர அமைதியை நிலைநிறுத்த வேண்டும், மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதில் அக்கறையோடு அவர்கள் செயல்படுவதாக இல்லை. அதனால்தான் பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இது விவாதிக்கப்பட வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் கேட்கிறார்கள். அரசியல் கட்சிகள் கேட்பதில் முழு நியாயம் இருக்கிறது, பாராளுமன்ற விதிகளிடம் இருக்கிறது. பிரதமர் பாராளுமன்றத்திற்கு வர வேண்டும், அவைக்கு வர வேண்டும். பிரதமர் தன்னுடைய கருத்து என்ன, தன்னுடைய அரசாங்கத்தினுடைய கருத்து என்ன என்பதை விளக்க வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் நாடாளுமன்றம் செயல்படுவதாக இல்லை. நாடாளுமன்றத்தில் இதை விவாதிப்பதற்கு அனுமதிப்பார்களா என்று கூட தெரியவில்லை. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இந்த மணிப்பூர் இஷ்யூ எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கும். நிச்சயமாக மணிப்பூர் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான அங்கம் என்று நான் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டேன். மணிப்பூர் கொழுந்து விட்டு எறிகிற பொழுது அது பாராளுமன்ற தேர்தலின் போது யாரும் பேசுவது கூடாது. தேர்தல் என்பது எதற்காக, யார் அரசு ஆட்சியில் அமர வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காக. இன்றைக்கு மணிப்பூர் மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர்கள் ஆட்சியில் அமர வேண்டும் என்றுதான் எல்லோரும் பேசுவோம். அதை தான் இன்றைக்கு பெங்களூரில் கூடிய எதிர்கட்சிகள் என்பதை விட தேசிய ஜனநாயக உணர்வு கொண்ட, மதச்சார்பற்ற ஜனநாயக உணர்வு கொண்ட, மக்கள் நலனில் அக்கறை கொண்ட முற்போக்கு கட்சிகளுடைய கூட்டம் பெங்களூரில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மணிப்பூர் பிரச்சனை தான் முதன்மையான பிரச்சனையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே ஏற்கப்பட்ட ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த அறிக்கையில், கூட்டறிக்கையில் முதன்மையான பிரச்சனையாக மணிப்பூர் சொல்லப்பட்டிருக்கிறது. விவாத பொருளாக இருக்கும். ஆனால் இது வெறும் அரசியலுக்காக பேசிக்கொண்டிருப்பது அல்ல. மக்களை காப்பாற்ற வேண்டும், மணிப்பூரில் இருக்கிற பெண்களை காப்பாற்ற வேண்டும், அங்கிருக்கிற குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், அங்கிருக்கிற பல்வேறு சமூக பிரிவினருக்கிடையே ஒற்றுமையை காப்பாற்ற வேண்டும், நல்லுணர்வை வளர்க்க வேண்டும். இதற்கான முயற்சிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட மற்ற கட்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.